அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நமக்கு இந்த ஆடியோ தொகுப்பில் பிப்ரவரி மாதம் 2022 வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்க, நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு அல்லது என்னுடைய ஆடியோ கேக்கில் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நானும் இப்போ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் பதில் உடனே கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதை பற்றி கமெண்ட்ஸில் கேளுங்கள். எவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க டைம் இருக்கோ அதை டயத்தை ஒதுக்கி உங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டான பேர், வருஷம், மாதம், தேதி, நாள், பிறந்த ஊர், இது அத்தனையும் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு நான் கரெக்டான பதிலை சொல்ல முடியும். மறுபடியும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வழமை போல் ராகு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், கேது விருச்சிக ராசியில் இருக்கார், செவ்வாயும் சனியும் தனுசு ராசியில் இருக்கிறாங்க, மகர ராசியில் சனி புதன் இருக்கிறாரு, கும்பராசியில் சூரியன் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூணு கிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி வீட்டில், அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதே மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. 22ஆம் தேதி கும்பராசிக்கு புத பகவான் போயிடுறாரு. ஆக பிப்ரவரி மாதம் மூணு கிரகங்கள், அதாவது செவ்வாய், சுக்கரன், புதன், மூணு கிரகங்கள் 2-2 ராசியில் போகிறாங்க. அப்போ பலன்களும் கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு முன்பின்னாவே நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா மாதம் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கரம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் மகர ராசிக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட மகர ராசியில் அப்போ என்னென்னா சனி, புதன், செவ்வாய், சுக்கரன் எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேலே 4 கிரகங்கள் சஞ்சரிப்பாங்க. இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் இந்த பிப்ரவரி 2022 அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்குறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்காரு, அவரோட புதனும் சேர்ந்து சஞ்சரிச்சிட்ருக்கிறாங்க. அது அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல இடங்களை பார்வையிடுறதுனால இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் குரு சஞ்சரிச்சிட்ருக்காரு. அப்படி இருந்தாலே உங்களுக்கு ஃபைனான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நகை எதுவும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக 11ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள், வீட்டு உபயோகப்பொருட்கள் இது அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா சனி வேற பார்த்துக்கிட்டே உங்களுடைய இருக்கார் உங்களுடைய 3ஆம் இடத்தை. சனி உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ரொம்ப முயற்சி பண்ணுங்கள். ஒரு இடைக்கு 2 இடம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக முடியும். ஏன்னா சனி கொஞ்சம் எதையுமே காலதாமதப்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை மறுக்கறதில்லை. அதே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத டிராவல் இந்த மாதம் இருக்குது. அந்த டிராவலால் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம்,
அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், அவர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். சனி பார்க்குறதுலாம் நீங்கள் ஏதோ உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் புதனோடு சேர்ந்து சனி பார்க்குறாரு. அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், நீங்கள் பார்ட் டைமாவும் ஆன்லைன்லேயே கரசிலே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். உங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வரும். குறிப்பாக சனி புதனோடு சேர்ந்து தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் வருமான சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, குரு சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் ஜுடிஷரி லைனில் இருக்கீங்க அல்லது ஃபைனான்ஸ் லைனில் இருக்கீங்க அல்லது எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கீங்க அல்லது எல்ஐசி இன்சூரன்ஸ் இது சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் அண்ட் கன்சல்டன்சி துறையில் இருக்கீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க அல்லது மீடியா துறையில் இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வந்து மீடியா மட்டுமல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மூன்றாம் ஆறாம் அதிபதி புதனாகவும் உங்களுக்கு அவர் வர்றாரு. ஆறாம் இடம் நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கீங்க, ஹோட்டல் வச்சுருக்கீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் மத்தியத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனத்தை மாத்திரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் 12 இடத்துல இருக்கார், அவரே 11 அதிபதியாகவும் இருக்கார். அப்படி இருந்தாலே சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக செவ்வாய் 14 தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, நான் அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதிலே உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய 5 அதிபதி 10 அதிபதி சுக்கிரன் 12 இருக்கார். அப்படி இருந்தாலே 5 இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம், உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த மாதம் 15 தேதிக்குள்ளே நீங்கள் நல்லா நிறைய செலவு பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு பக்கம் குழந்தைகளால் நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள். இது குரு உங்களுடைய லக்னத்து உங்களுடைய ராசிக்கு 8 இடத்தை பார்க்குறாரு. அதனால் குழந்தைகளால் பிரச்சனைகள் போராட்டங்கள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 5 அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து 12 இருக்கார். ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் சின்ன சின்ன பிரேக்கப் இருந்துக்கிட்டே இருக்குது. சுக்கிரன் 15 அப்புறம் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 15 மேலே இருக்குது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய 6 9 அதிபதி புதன் அவர் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருந்தாலே 6 இடம் உங்களுடைய கரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். வேலையிலேயே இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக 6 புதன் 9 புதன் ஐயா அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லை, வேலையில் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் மாறி கண்டிப்பாக வேலை உண்டு. அதன் மூலமாக ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வழக்குகள் எது இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். டைரக்டு அல்லது இன்டைரக்டு எதிரிகள் அத்தனையும் நீங்கள் இந்த மாதம் ஜெயிப்பீங்க. அவங்கள வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க வீட்டு வளர்ப்பு பிராணிகளை வாங்கலாம், வளர்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதம் முக்கியம். இந்த மாதம் மத்தியத்தில் 4 கிரகங்கள் உங்கள் ராசியிலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே முதலே சொல்லிட்டு உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து சூரியனோடு இருந்து அவங்க 8ஆம் இடத்தை பார்வையிடுறாங்க. அப்படி 8ஆம் இடத்தை பார்வையிடக்கூடிய காலங்கள்ட்டையெல்லாம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாங்க. சூரியனும் குருவும் 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால க்ரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாருக்கும் சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக உங்களுடைய 9ஆம் அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போவார். 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. எனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்பாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையவே இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்குறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். எனி பெர்மனண்ட்டு சர்டிஃபிகேட் எதுவும் வர வேண்டியது இருந்துச்சுன்னா வரும். அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 11ஆம் அதிபதி செவ்வாய் 12ஆம் அப்புறம் உங்கள் ராசிக்கு வருவாங்க. அப்படி இருந்தாலே மூத்த சகோதர சகோதரிகள்லாம் தேவையற்ற பிரியம் நஷ்டம் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் கேது 11ல் இருக்கார். எதிர்பாராத நட்பு வட்டாரம் குறிப்பாக அந்நிய பாஷையாக அந்நிய மொழி பேசுபவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய சனி குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு முயற்சி உங்களுக்கு அமையும். ஏற்கனவே முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக என்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் அமையும். எப்படி இருந்தாலும் ராகு உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருந்துகிட்ருக்கிறாரு. உங்களுடைய மகிழ்ச்சியில் சின்ன சின்ன பிரேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. இருந்தால் கூட ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி புதன் சனியோடு இருக்கிறதுனால உடம்புல பேக் போன்னு பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்டமில் பிரச்சனை நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ப்ரெஷர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் சனி பகவானுடைய வழிபாடு சிவனுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு நடராஜருடைய வழிபாடை பண்ணுங்கள். குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள். நற்பலன்கள் ஏற்படும். நன்றி. வணக்கம்.